அனைவருக்கும் வணக்கம். இன்று சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் திறனற்ற திமுக அரசை கண்டித்து, அதாவது சமீப காலமாக தமிழகத்தில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் அதிகமாக புழுங்குவதை கண்டித்து பாஜக சார்பில் இங்கு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் மற்றும் மத்திய சென்னை பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட பொறுப்பாளர் மாநில செயலாளர் திரு வினோத் பி செல்வம் அவர்களும் தலைமை தாங்கி நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தினார்கள். அதாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தமிழகத்தில் வந்து இந்த போதைப் பொருளுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பிள்ளைகள், அதாவது வளரக்கூடிய இளைய சமுதாயத்தினருடைய எதிர்காலத்தையும் வந்து இது கேள்விக்குறியாக்கியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பாராளுமன்றத்தில் தமிழகத்திலேயே வந்து அதிகமான விதவைகள் இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவிலேயே அதிகமாக விதவைகள் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழகம்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்த பிறகு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு பயந்துட்டு ஓடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஜாஃபர் சாதிக் அப்படின்ற ஒருத்தர் வந்து திமுகவில் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு கடந்த 2-3 ஆண்டுகளாக இந்த போதைப் பொருள் கடத்தலில் வந்து சுமார் 3000 கோடிக்கு மேலே வந்து மதிப்புடைய போதைப் பொருட்களை வந்து கடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து வந்திருக்கக்கூடிய வருவாய் வந்து அவர் எதில் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய வளர்ச்சி நிதிக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நாங்கள் வந்து தமிழக முதல்வர் என்ன கேட்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒருத்தரை வந்து குறை சொல்லிட்டா நீங்கள் வந்து திமுக மொத்தமாக கலங்கமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? இன்றைக்கி ஜாஃபர் சாதிக் அவர்கள் கொடுத்த பணத்தில் தான் வந்து நீங்கள் கட்சியை நடத்தியிருக்கீங்க. அப்போ உங்கள் கட்சியை நீங்கள் கலைச்சிட்டு போகிறதுக்கு தமிழக முதல்வர் தயாரா? அது மட்டும் இல்லை, சமீப காலமாக வந்து நம்முடைய முதல்வர் வந்து எல்லாரையும் வந்து நலமா நலமான்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காரு. இன்றைக்கி மக்கள் வந்து உங்களுடைய ஆட்சியில் வந்து கவலையிலையும் துன்பத்திலையும் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அதாவது பெண் பிள்ளைகள் மட்டும்தான் வந்து காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது நாங்கள்லாம் பயந்துட்டு, திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது அவங்க பத்திரமா வருவாங்களா அப்படின்னு நாங்கள்லாமே பயந்துட்டு இருந்ததை தாண்டி, இன்றைக்கி வந்து இளைஞர்கள் பள்ளிக்கு போகக்கூடிய ஆண் பிள்ளைகள் கூட வந்து வீட்டுக்கு வரும்போது ஒழுங்காக வராங்களா, அவங்க வந்து சரியான ஒரு சூழலில் தான் இருக்காங்களான்ற ஒரு பயத்தை வந்து கொடுத்துருக்காரு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர். இந்த பெருமையெல்லாம் அவர் தான் சாரும். இதை எதையுமே அவர் வந்து கருத்தில் கொள்ளாமல் இன்றைக்கி வந்து மக்கள் நலமான்னு கேட்குறாரு. தயவுசெய்து வந்து முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அரண்மனையை விட்டு எப்படி வந்து ஆதி காலங்களில் வந்து அரசர் வந்து மாதத்துக்கு ஒரு நாள் வந்து உலா வந்து மக்களுடைய சூழல் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்களோ அந்த மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இந்த தமிழக மக்களுடைய நிலையை வந்து அவருடைய அரண்மனையை விட்டு அவருடைய சொகுசு வாழ்க்கையை விட்டு வெளியில் வந்து தமிழக மக்களுடைய நிலைமை என்ன, இன்னைக்கு இளைஞர்கள் எதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, இளைஞர்கள் மட்டும் இல்லை பெண் பிள்ளைகளுடைய எதிர்காலமும் இதில் கேள்விக்குறியாக இருக்குது. இன்னைக்கு சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, பெண் பிள்ளைகள் எல்லாமே வந்து இந்த மது போதைக்கு அடிமையாகி அதில் வந்து ஒரு செல்ஃபி எடுத்து வீடியோ எடுத்து போடக்கூடிய சூழல் தான் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி இதை கண்டித்து தான் நாங்கள் பாஜக உடைய மத்திய சென்னை பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட நாங்கள் எல்லோரும் இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும். அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் தலைவர் வந்து சொல்லியிருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசு வந்து இதை திருத்தணும் அப்படின்னு பார்த்தா இந்த ஜென்மத்தில் இவங்க பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இந்த எல்லாத்துக்குமே கூடாரமாக இருக்கக்கூடியது திமுக அரசு தான். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை வந்து குறைக்க மாட்டாங்க. அதனால மக்களாகிய நாம் தான் வந்து இதை கையில் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய 6 நாட்களும், அதாவது சுமார் 15 மணி நேரத்திற்கும் மேலாக நாம் வந்து தினமும் போய் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து இந்த போதைப் பொருள் வந்து, அதாவது இதை குறித்த வந்து அவேர்னஸ் வந்து பள்ளி மாணவர்கள்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது வந்து எங்களுடைய தலைவருடைய வேண்டுகோளாக இருந்தது. அதையே வந்து நாங்களும் வந்து சிறப்பாக செயல்படுத்தி எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் இதை பற்றிய விழிப்புணர்வை கண்டிப்பாக ஏற்படுத்துவோம் அப்படின்றத இது மூலமா தெரிவிச்சுக்கிறேன்.